வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஸ்வர ரகசியம் கதையினுடைய 13வது கதை பகுதி என்னென்னு பார்க்கலாம். சென்ற கதை பகுதியில் நம்பூதிரி, உமையம்பிகை, சதாசிவம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. நம்பூதிரி ராமலிங்கத்தினுடைய உச்சந்தகலையில் மைய பகுதியிலிருந்து கரெக்டாக ஒரு 4 முடிய பிடிச்சி இழுக்கவும் ராமலிங்கம் கண் விழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை இப்போ கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராமலிங்கம் கண்ணு விழிக்கவும் எல்லாரும் ரொம்ப திகை போட பார்க்குறாங்க. யார் திகைக்கிறாங்க திகைக்கலை அப்படின்லாம் நம்பூதிரி கண்டுக்கவே இல்லை. அவர் வாட்டுக்கும் அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அவர் வர்றப்பவே ஒரு ஓலை பெட்டி கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஓலை பெட்டியில் காஞ்ச நிலையில் இருக்கிற ஒரு வேர் எடுத்து தீ மூட்டவும் அதுவும் எரிஞ்சு அதிலிருந்து புகை வருது. அந்த புகையை ராமலிங்கத்துடைய நாசிக்கிட்ட வச்சு சுவாசிக்க வைக்கிறாரு. அந்த புகையை அங்கே இருக்கிற எல்லாருமே சுவாசிக்க செய்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டப்பா எடுக்கிறாரு. அதுலேருந்து நிறைய ஊசிகள் எடுத்து ராமலிங்கத்தினுடைய பாதத்தோட உட்குழிவான பகுதியில் ஒன்றையும், கட்ட விரலுக்கு மேலே நகக்கண்ணுக்கு கீழேயும், முட்டிக்கு கீழேயும், அதுக்கப்புறமா வயிற்று பகுதியிலையும் அந்த ஊசியை குத்துறாரு. இவர் இந்த ஊசியை குத்துறப்பெல்லாம் ராமலிங்கம் உடம்பு அப்படியே ஏதோ கரண்டடித்த மாதிரி துடிக்குது. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு காதை திருவுற மாதிரி ராமலிங்கத்தினுடைய காதை திருவவும் ராமலிங்கமும் அவருடைய வாயை ஆணும் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் வாயை திறந்ததும் நம்பூதிரி அவரோட கொண்டு வந்திருந்த குப்பையிலிருந்து பச்சை மூலிகை கரைசல் இருக்கு, அதை அப்படியே ராமலிங்கத்தினுடைய வாய்க்குள்ளே ஊற்றுறாரு. மருந்தும் நேரடியாக வயிறுக்குள்ளே போகிடுது. ராமலிங்கம் ரொம்ப துடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்பூதிரி ராமலிங்கத்தினுடைய கால் பாதத்தை அப்படியே சூடு பறக்க கையால் தேய்க்கிறாரு. இடையில இடையில சொடக்கம் எடுக்கிறாரு. இதுக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நம்பூதிரி இப்போ மருந்தெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கும் சொடக்கெடுக்கிறதுக்கும் இடையில கூட ஏதோ ஒரு மருத்துவம் இருக்கிற மாதிரி தோணுது. இவ்வளவும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருது. டாக்டர் மாறாத வெறுப்போடு நம்பூதிரியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராமலிங்கம் பழையபடி கண்கள் சுருக மயங்க ஆரம்பிச்சிடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த டாக்டர் நம்பூதிரி கிட்ட வந்து, ஆமாம், இப்போ நீங்கள் செய்ததெல்லாம் என்ன? உடம்புல ரத்த ஓட்டமே கிட்டத்தட்ட அடங்கி இதய துடிப்பும் அடங்க போகிற ஒரு உடம்புக்குள்ளே எந்த மருந்து தான் வேலை செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய கூத்துன்றதுக்கு நம்பூதிரி சொல்கிறாரு. கூத்தா இல்லை குணப்படுத்துறதான்னு 2 மணி நேரம் கழித்து தெரிஞ்சுக்குவீங்க. உள்ளே போயிருக்கிற செம்பெருஞ்சாவியோட சாறு ரத்தத்தில் கலக்கும் போது இருக்க வெடிக்கன்றதுக்கு சரி என்னமோ பண்ணுங்கள். முதல்ல உடம்பை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், இங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் வேணாம். அடுத்து இந்த மாதிரி முரட்டு வைத்தியம்லாம் ஏன் ஆஸ்பத்திரிக்குள்ளே வேண்டவே வேண்டாம்னு டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். ஆனால் நம்பூதிரி விடுற மாதிரி இல்லை. அது எப்படி, நீங்கள் கைவிட்ட ஒரு கேஸை சித்த வைத்தியம் குணம் செய்கிறத நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்றதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கள். இது சித்த வைத்தியமும் இல்லை, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும். ஊசியால் குத்தி வர்ம புள்ளிகளை தூண்டி விடுறது அக்குப்பஞ்சு, சுளுக்கெடுக்கிற கிராமத்து வைத்தியமுறை, மூலிகைச்சாறு கொடுக்குற வைத்தியமுறைன்னு 3 வழிமுறைகள் இங்கே கையாளப்பட்டிருக்கு. பிச்சைக்காரன் ஒருத்தன் எல்லா சாப்பாட்டு இலைகளையும் வலிச்சு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்றதுக்கு சரியாக சொன்னீங்க டாக்டரே. இந்த நம்பூதிரி சர்வ வைத்தியமும் அறிஞ்சுவேன். என்னை போல் வைத்தியம் பார்க்க இங்கே ஒருத்தரும் கிடையாது. சதுரகிரி மலைக்காட்டு சித்தனுங்க கூட யோகம் மட்டுமே தெரிஞ்சவங்க, ஆனால் நான் மந்திர சாஸ்திரமும் தெரிஞ்சவன். இப்போ கொடுக்குற மருந்து வேலை செய்ய போகிறது நான் இப்போ இவர் காதில் ரகசியமாக சொல்ல போகிற மந்திரத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்பூதிரி வேகமாக ராமலிங்கம் காதுக்குள்ளே ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டாக்டருக்கு இதுக்கு மேலேயும் நம்பூதிரி கிட்டே பேசுகிறது பிரயோஜனம் இல்லைன்னு தோண பார்த்திபனை பார்க்குறாரு. டாக்டர் பார்க்குறதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட வியாகு வந்து டாக்டர் கிட்ட பேசுகிறான். டாக்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்காது. இவர் குணமாக எழுந்தே தீருவார். நீங்கள் உங்கள் தொழில் மேலே வச்சுருக்கிற பக்தியையும் நம்பிக்கையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் இங்கே என்ன தான் நடக்குதுன்னு பாருங்களேன்றான். ஆனால் டாக்டருக்கு இது இதுலேயுமே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சாரி மிஸ்டர், நீங்கள் உங்கள் நம்பிக்கையையும் இவர் தன் சாமர்த்தியத்தையும் காட்ட என்னோடய ஹாஸ்பத்திரி தான் உங்களுக்கு கிடச்சிதான்றாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை, இது ஒரு புது அனுபவம், அப்படி எடுத்துக்கோங்களேன்றான் தியாகு. என்ன சார், நீங்கள் முதல்லையாவது மருந்துன்னு ஒன்று தந்தார், அதையாவது கொஞ்சம் நம்பலாம். இப்போ மந்திரம் சொல்கிறேன்னு ஒரேடியாக குழப்புறாரு. நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்னு தெரியாமல் இப்படி நடந்துக்கிறத நீங்கள் ஆதரிச்சாய் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. இந்த 2 பேருக்குள்ளேயும் இப்படி வாதம் போயிட்டுருக்கிறப்ப ராமலிங்கத்துக்கிட்ட ஒரு அசைவு வருது. அப்படியே முகத்தில் சுழிவு வந்து கனவு காண்ற மாதிரி தன்னையும் அறியாமல் ஏதோ உளர்றாரு. வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக கோர்வையாக இல்லை, ஆனால் அவர் இன்னும் தன்னுடைய சுயநினைவை இழக்கலை அப்படின்றத மட்டும் நல்லா தெரியுது. இப்போ டாக்டருடைய கவனம் ராமலிங்கம் பக்கம் போகுது. அதுவரை பரிதவி போட நம்பூதிரியையும் டாக்டரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்த உமையாம்பிகை இப்போ ஓடி வந்து நம்பூதிரி காலிலேயே விழுந்துடுறாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் சாக போகிறான் அப்படின்றத டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் சுயநினைவு இழக்காமல் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்றப்ப அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. நம்பூதிரி காலில் வந்து உமையாம்பிகை விழுந்துடுறாங்க. நம்பூதிரி சிரிச்சுக்கிட்டே, இனி இவரை சாகடிக்க அந்த யமனே வந்துட முடியாது, ஆபத்து நீங்கிடுச்சு. டாக்டர் சாரே, நீங்கள் இனி தாராளமாக உங்கள் மருந்தை தரலாம், இவர் 3 நாளில் பூரணமாக குணமாகிடுவார் அப்படின்னு சொன்ன நம்பூதிரியின் பார்வை அடுத்து நந்தினி மேலே தான் விழுகுது. தியாகவும் ராம்கியும் இதை கவனிக்கிறாங்க. நம்பூதிரி நந்தினியை பார்த்து சொல்கிறாரு, நீ தானே அந்த கர்ப்பிணி பெண் அப்படின்றதுக்கு நந்தினியும் தலையாற்றா.
உன்னோட கொஞ்சம் பேசணுமா, அப்படி வரியான்ட்டு நம்பூதிரி முன்னோக்கி போகிறாரு. நந்தினி கொஞ்சம் தயங்கினபடி இருக்க தியாகு நந்தினியை பார்த்து போன்ற மாதிரி சைகை காட்டுறான். நம்பூதிரி மற்றவங்களையும் பக்கத்தில் அழைக்கிறாங்க. எல்லாரும் நம்பூதிரியை நோக்கி தான் வராங்க. ஆனால் உமையாம்பிகை மட்டும் ராமலிங்கம் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்பூதிரி உமையாம்பிகையை பார்த்து, அம்மா நீங்களும் வாங்க, உங்கள் கணவருக்கு இனி ஒரு ஆபத்தும் இல்லை, உங்கள் மாங்கல்யத்துக்கு இனி 100 வயசு அப்படின்னதும் உமையாம்பிகையும் எழுந்து நம்பூதிரி பக்கமாக வராங்க. சதாசிவத்துக்கோ நடக்கிற எல்லாமே ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆனால் ராமலிங்கம் கொஞ்சம் குணமாகி அசைவு கொடுக்கவும் அதனால் ஓரளவு நம்பிக்கையும் வருது. இப்போ எல்லாரும் நம்பூதிரி பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்பூதிரி விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இப்போ சொல்ல போகிறத நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் வரையில் 2 சிக்கல்கள் இருந்தது. ஒன்று அவருடைய வியாதி, அது இப்போ போயிடுச்சு. அடுத்து இந்த பெண்ணோட கர்ப்பம், இந்த கர்ப்பம் நல்ல கர்ப்பம் இல்லை, அது தோஷமுள்ள கர்ப்பம். கர்ப்ப வயிற்றுக்குள்ள உயிர் பிண்டம் உருவம் பெறுவதற்கு முன்னாடியே விஷம் அதை தீண்ட பார்த்துருக்கு. நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னதும் இந்த பார்த்திபன் ரொம்ப சோகமாக தலையாட்டி, ஆமாம் சாமி, இந்த கர்ப்பத்தை நானே கலக்க முயற்சி செய்து குங்குமப்பூவில் விஷம் வச்சு கொடுத்தேன்றான். சரிங்க நம்பூதிரி, இப்போ அதுக்கு என்ன அப்படின்ட்டு தியாகு கேள்வி கேட்க, நம்பூதிரி தியாகு பக்கம் திரும்பி, அதுக்கு என்னவா, எங்கள் குழந்தை அப்படியே பிறந்தால் நிச்சயம் ஊனமாக தான் பிறக்கணும்னதும் நந்தினி ஐயோண்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். சாமி, என் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அதுக்கு வழி இல்லையானு பார்த்திபனும் ரொம்ப பதறி போய் கேட்குறான். இருக்கு, அதை சொல்ல தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன்ட்டு நந்தினியை என்ன பண்ணால் தனியாக அழைச்சிட்டு போய் பழி கொடுக்கலான்றதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு தோதான் நம்பூதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சதுரகிரி மலையில் ஜுவரலிங்கம்னு ஒரு லிங்கம், அதுக்கு இந்த பொண்ணு பாலாபிஷேகம் செய்யணுன்னதும் சதாசிவம் கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்குறாரு. ஜுவரலிங்கமா? அங்கே சந்தன மகாலிங்கம் தானே இருக்குன்றதுக்கு அது நீங்கள்லாம் வழக்கமாக வந்து கும்புடுற லிங்கம். நான் கும்புடுற ஜுவரலிங்கம் ஒரு சுனைக்குள்ளே இருக்குது. எப்பவும் நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிற அந்த லிங்கத்தை வெளியே எடுத்தாலே அதோட உடம்பெல்லாம் வியர்க்க ஆரம்பிச்சிடும். ஆகையால் எப்பவும் அதை சுனைக்குள்ளே போட்டு வச்சுருக்கோன்றதுக்கு லிங்கத்துக்கு வியர்க்குமா? ஆச்சரியமாக இருக்கேன்ட்டு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதபடி ராம்கி கேட்குறான். என் கூட வந்து பாருங்கள் அப்போ தெரியும்னதும், அப்போ நந்தினி அந்த லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் செஞ்சால் தான் குழந்தை நல்லபடியாக பிறக்குமானு அவன் கேட்க, நிச்சயமான இவர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது. சரி, அதை எப்போ செய்யணும் அப்படின்னு நம்பூதிரி என்ன சொன்னாலும் செய்வோன்ற மாதிரி உமையாம்பிகை பேசுகிறாங்க. தாமதம் கூடாது, இப்போவே செய்யணும், ஏன்னா உள்ள கருவானது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆகையால் தாமதிச்ச அந்த ஊனம் சரி செய்ய முடியாதபடி ஆகிடும்னு உமையாம்பிகையை ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறத தியாகவும் ராம்கியும் ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க. சதாசிவம் முகத்தில் கூட ஒரு தர்ம சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உமையாம்பிகை வேகமாக முடிவுக்கு வந்துடுறாங்க. நந்தினியை பார்த்து, அம்மாடி நீ சாமி கூட இப்போவே புறப்படு, உங்கள் அப்பாவும் கூட வரட்டும், இந்த பசங்களையும் கூட்டிகிட்டு போ, நம்ம நம்பூதிரி சாமி சொன்ன மாதிரி பாலபிஷேகம் பண்ணிட்டு வாமா, அதுக்குள்ளே நானும் இங்கே இவரை பரிபூர்ணமாக குணப்படுத்துகிறேன், நீ வந்த உடனே வர்ற முகூர்த்தத்தில் உங்கள் கல்யாணத்தையும் பண்ணிடலான்னு அவங்க சொல்லவும் நந்தினியும் தயாராகிறா. சதாசிவம் மட்டும் ஏதோ சிந்தித்தபடியே இருக்காரு, கவலையோடு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னப்பா யோசிக்கிறீங்கன்னு ஜெயந்தி கேட்குறா. இல்லைம்மா, இந்த நேரத்தில் நம்ம ஜவ்வாது சித்தரை நினச்சிட்டேன், அவர் தானேம்மா நம்ம கேளலாம், அவர் இருக்கும்போது இவர் பின்னால் போகிறது நல்லதாக எனக்கு படலைன்னதும் நம்பூதிரிக்கு செம ஷாக்காகிடுது. ஏமாற்றமும் கோபமும் அவருக்குள்ளே வந்து, நான் வேற அவர் வேற நீ ஏன் நான் நினைக்கிறேன்னு கேட்க சதாசிவம் ரொம்ப தெளிவாக ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. இல்லை சாமி, அவர் வந்து உங்கள் பின்னால் போக சொன்னால் தான் நான் என் மகளோட வருவேன், இவன் கர்ப்பத்தை காப்பாற்றினதே அவர் தான், குழந்தையும் அவரே காப்பாற்றுவார், நீங்கள் இவங்க வீட்டுக்காரருக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி, தயவு செய்து என் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரினதும் நம்பூதிரிக்கு கோபத்தில் முகமெல்லாம் சிவந்துடுது. ராம்கி தியாகு காதுகிட்ட வந்து சொல்கிறான், சார் எதுக்கு சார் இந்த நம்பூதிரி இப்படி தேடி வந்து உதவி செய்ய துடிக்கிறான், இதுக்கு பின்னாடி என்னவோ இருக்குது சார்ன்றதுக்கு அதே கருத்து தான் எனக்குன்னு தியாகுவுக்கும் நம்பூதிரி மேலே ஒரு டவுட் வந்துடுது. ராம்கியும் தியாகவும் நம்பூதிரியை சந்தேகப்பட்ட கையோட சதாசிவத்தை பார்க்குறாங்க. அவருடைய முகத்துலேயும் இதே சந்தேகம் தான் இருக்குது. அது கூட நம்பூதிரியோட நந்தினியை அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்றதுலேயும் உறுதியாக இருக்கார். நம்பூதிரிக்கும் இது பெரிய அளவில் ஏமாற்றமாக இருக்குது, அதை வெளிக்காட்டிக்கவும் முடியலை. மனசுக்குள்ளேயே அவருடைய ஏவல் தேவதையான யட்சினியை அழைக்கிறாரு, அதுவும் பிரசன்னமாகுது. மனசுக்குள்ளேயே நம்பூதிரி கேள்வி கேட்க அது பதில் சொல்லுது, நம்பூதிரி உனக்கு நான் கடமைப்பட்டது இந்த அழைப்போட முடியுது, இனி நான் உனக்கு கடமைப்பட்டு நீ அழைக்கும் போது வந்து உதவ போகிறதில்ல, நான் உன்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் இன்னும் சில முறை மட்டும்தான் வருவேன்னு, அதன்படி இதோ வந்துட்டேன், உனக்கு இப்போது என்ன தெரிய வேணும் அப்படின்னு யட்சினி கேட்கவும் நம்பூதிரியும் சொல்கிறாரு, யட்சி எல்லாம் கூடி வர்ற இந்த சமயத்தில் இந்த சதாசிவம் ஜவ்வாதசித்தனை நினச்சிக்கிட்டு தன்னோட மகளை என் கூட அனுப்ப மறுக்கிறான், அவனாக தன் மகளை அனுப்புறதுக்கு என்ன வழினதுக்கு யட்சினி பதில் சொல்லுது, ஒரே வழிதான், உன் மந்திர சக்தியால் சில நாழிகைகளுக்கு ஒரு கிளியை உன் தோல் மேலே வந்து உட்கார வை, இப்போதைக்கு ஜவ்வாத சித்தனும் கிளியோட உடம்புக்குள்ளே தான் இருக்கிறாரு, அதனால் ஜவ்வாத சித்தனே உங்ககிட்ட நீ சொல்கிறத கேட்டு நடக்கிறான்ட்டு இவங்கள்லாம் நம்புவாங்க, இந்த சதாசிவமும் அவனோட பொண்ணை உன்னோட அனுப்பி வைப்பாங்கது யட்சினி. நல்லது,
இந்த பொண்ணை நான் பலி தந்தா எனக்கு அந்த தைல கிணறு உள்ள இடத்த அங்குள்ள காவல் பூதங்கள் காட்டிடுந்தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு நம்பூதிரி கேட்க, அதுக்கு பதில் சொல்ல யட்சினி அங்கே இல்லை. யட்சினி ஒவ்வொரு தடவையும் சொல்லும்ல, இன்னும் கொஞ்சம் கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன்னு முதல்ல கேட்ட கேள்வி தான் லாஸ்ட்டு கேள்வி போல் அதை இப்போ விடுதலை வாங்கிக்கிட்டு அந்த சந்தோஷத்தோடு அங்கேருந்து போயிடுது. அதுக்கு முக்திக்கான சில கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நம்பூதிரி தான் செய்யணும். மற்றபடி அந்த யட்சினி நம்பூதிரிக்கு ரொம்பவே பயன்பட்டு முடிஞ்சிருச்சு. நம்பூதிரிக்கோ இப்போ செம்ம ஏமாற்றமாக இருக்குது, கோபம் கூட வருது, வெளிக்காட்டிக்க முடியாமல் கண்ணை திறக்கிறாரு. சதாசிவத்துலேருந்து எல்லாருமே நம்பூதிரியை பார்த்துட்ருக்காங்க. தியாகு ரொம்ப நக்கலாக கேட்கான், என்ன சாமி சார் மறுத்த உடனே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தியானத்தில் மூழ்கிட்டீங்களான்றதுக்கு, ஆமாம்ப்பா ஒரு உதவியை முழுசாக பண்ண முடியாதபடி இருக்கேன்னு நினச்சேன், வருத்தமாக இருக்குன்றாரு நம்பூதிரி. அதான் அந்த பணக்காரருக்கு மருந்து கொடுத்து அவரை ஆபத்திலிருந்து காப்பாற்றிட்டீங்களேன்னு இவன் கேட்குறான். அது ஒரு சாதாரண விஷயம்ப்பா, இந்த கர்ப்பிணி பெண் காப்பாற்றப்படணும், இல்லைன்னா ஒரு ஊனமுள்ள பெண் பிறந்து அது காலம் பூரா கஷ்டப்படும் என்றாரு. அதான் இந்த பெண் காப்பாற்ற இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஜவ்வாது சித்தர் இருக்காரு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு அவன் கேட்க, ஜவ்வாது சித்தர் வேற நான் வேற இல்லைன்னு நான் சொல்கிறத நீங்கள் யாரும் காது கொடுத்து கேட்கவே இல்லையே அப்படின்னதும் இவன் விடுற மாதிரியே இல்லை. அது எப்படி சாமி, நான் தான், நீங்கள் தான், ரெண்டு பேர் எப்படி ஒன்றாக முடியுன்றான். என்னை இங்கே அனுப்புனது கூட ஜவ்வாது சித்தர்னு சொன்னால் உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குன்றதுக்கு இதை கூட இப்போ தானே சொல்கிறீங்க, முதல்லையே சொல்லலைன்னா. தியாகமும் நம்பூதிரிக்கு ஈக்குவலாக பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்பூதிரி மனசுக்குள்ளே ஒரு கிளி பறந்து வந்து இவர் தோளில் உட்கார்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்காரு. கிளியும் வருது. கிளியை பார்த்ததும் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப பரவசமாகிடுது. சதாசிவத்துக்கு சந்தேகமெல்லாம் காணாமல் போயிடுது. நந்தினியை நம்பூதிரியோடு அனுப்புறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு. நந்தினியை பலி கொடுக்கறதுக்காக தான் நம்பூதிரி அழைச்சிட்டு போகிறாருன்றது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இதுக்கு மேலே வரப்போகிற பகுதிகள் எல்லாத்தையுமே ஒரு சீரியல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்படி தான் இந்த ஸ்டோரி என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கற்பனை பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகான ஒரு கற்பனையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த கதையை கேட்டிங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் கதையினுடைய ஸ்டார்டிங்லேயே சொன்னால் இரிட்டேட்டாக இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதை கேட்குறீங்க, ஆனால் ரொம்ப நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது என்னோடய வேண்டுகோள் தான். சரி, நாளைக்கு அடுத்த கதை பகுதியில் சந்திக்கலாம்.